Hi guys, Hello. so welcome to our channel, The Story of Two Nomads. This is me, Roshan. And Gayatri here. Yes. So, நம் இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் குழந்தைய விட்டுட்டு ஒரு சின்ன அவுட்டிங் வந்திருக்கோம். சீரியஸ்லி ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. குழந்தை மறந்துட்டு அவுட்டிங் எல்லாமே மறந்துரு, தூக்கத்தை மறந்துரு, அவுட்டிங்கை மறந்துரு. எப்படிதான் இருக்கு, வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இல்லை, நம்மளே லாஸ்ட் டைம் சும்மா பட்டத்தை எடுத்துட்டுலாம் போனோம், குழந்தையோட தான் போனோம். மோஸ்ட்லி அவனையும் கூட்டின்னு தான் போவோம். இந்த அவன் தூண்டிடுவான். ஐ மீன் குழந்தை பிறந்தப்பறம் இதான் ஃபர்ஸ்ட் அவுட்டிங். நாங்கள் ரெண்டு பேரும் இந்த ஷார்ட் அவுட்டிங் தான் போயிட்டு வரோம். அதான் அவன் தூண்டல, முடிச்சுன்னு தான் இருக்கான். ஆமா, வீட்டில் எங்கள் அம்மா அப்பா, காயத்ரியோட அம்மா அப்பா, அவன் நம் அவன் ரயிலை நம்பி விட்டுட்டு வந்துருக்கோம். ஹோப் அவன் வந்து எந்த இடமும் பிடிக்காம ஸ்டேட்டப் பண்ணாமல் சமத்தா இருந்தா சரி. அமைதியாக இருப்பான்னு நம்பிட்டேன். ஓகே, ஸோ இப்போ எங்கே போகிறோம்? பெட்ரோல் போட போகிறோம் நாங்கள் பெட்ரோல் தான் ஆக்சுவலாக. போட போகிறோம். சரி, அது நம்ம வந்து சரி பேசலாமே, ஏதாவது டிஃப்ரெண்டாக ஏதாவது பேசலாமேன்னு சொல்லிட்டு வந்த ஐடியா தான் அது. ஸோ ப்ரெக்னன்சி ரொட்டீன் வந்து எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, டே டு டே லைஃப் எப்படி மாறி இருக்கு, ஸோ நியூ மாமா, அதை தான் நான் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்ச நார்மல் திங்ஸ் என்ன, ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், சாப்பாடு கூட சீக்கிரமாக சாப்பிட வேண்டியதாக இருக்குங்க. நான்லாம் ரொம்ப ஸ்லோவாக சாப்பிட்றாள், இப்போல்லாம் ரொம்ப சீக்கிரமாக சாப்பிட்றேன். இப்படி தான் ஆயிருக்கு. மழை பெய்யுதுங்க முக்கியமாக பெங்களூர்ல, வேற லெவலில் பெய்யுது. எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இவ்வளோ மழை பெய்யும். அது இந்த மாதத்தில் ஜூனில் ஸ்டார்ட் ஆகும்ல ஜென்ரலாக. ஆமாம், அது ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் நேத்திக்கு நடந்தது, ஆர்சிபி ஜெயிச்சது. ஏ இவர் சிஎஸ்கே ஃபேன், ஆர்சிபி ஃபேன், திடீர்னு திடீர்னு வந்து அதான் எப்படி ஓடிஐயில் டெஸ்ட் மேட்ச்லாம் எப்படி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து எப்படி சொன்னாலும் அதே மாதிரி தான் இதுன்னு சொல்லுவான்னு நல்லாவே தெரியும். எந்த ஒரு ட்ராமா அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாரு. ஸோ அதனாலேயே வாட் இஃப் இஃப் திஸ் வாஸ் ஹிஸ் லாஸ்ட் மேட்ச்னா ஐ வுட் பி ரியலி டிசப்பாயின்ட் பிகாஸ் பெங்களூரில் கடைசி மேட்ச் வந்து அவருக்கு நடந்துருக்கு. தான் நம்ம ஆஃப் டாபிக் போதும், ரொம்ப வேணாம் ஆர்சிபி சிஎஸ்கி பற்றி மனசு ஒழியுது முடிஞ்சோம். எக்ஸாக்ட்லி. ஸோ ஓகே, ஸோ இப்போ என்னென்னா இன் டே மை டெய்லி ரொட்டீன் ஆஸ் அ நியூ மாம். ஸோ ஆஸ் யூஷுவல் மார்னிங் ஏஞ்சோன்னா அவனுக்கு எல்லாமே முன்னாடி எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன், மார்னிங் அரௌண்ட் நான் படிக்கிறதே லேட்னால மார்னிங் எழுந்திரிக்கிறது 9 to 10 எப்போ வேணாலும் எழுந்திரிப்பேன் கண்டிப்பாக. ஸோ ஆனால் அவனுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஏஞ்சி உட்காந்து என்னோட இது நார்மல் ரொட்டீன் எல்லாம் முடிச்சுன்ட்டு பாலை குடித்து அடுத்தது அவனை போய் கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப்பை ட்ரை பண்ணுவேன். ஏன்னா அவனோட டயப்பரை சேஞ்ச் பண்ணாலே பைப்பில் ஏஞ்சிட்டான். ஸோ அந்த மாதிரி தான் அவன் ஏஞ்சிட்டா உடனே அவனுக்கு ஃபீட் பண்ணுவோம். ஒன்ஸ் ஃபீட் பண்ணி முடிச்சோன்னே இதெல்லாம் இதெல்லாம் 9:30 to 10 நடக்குமா? இல்லை, மோஸ்ட்லி 9:30 to 10 நடக்கும். ஃபீட் பண்ணி முடித்தோன்னே ஒரு மெய்டு வச்சுருப்போம் குளிப்பாட்டுறதுக்கு, குழந்தைய குளிப்பாட்டுற. ஸோ என்னையும் குளிப்பாட்டுவாங்க. ஸோ அதனால தான் அவங்க வர்றது ஜென்ரலாக 10 o'clock அந்த மாதிரி வந்துடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் முடிச்சு வச்சுட்டா, ஃபீடிங் அதெல்லாம் முடிச்சா அவங்க வந்து குளிப்பாட்டுவாங்க குழந்தைய ஃபஸ்ட்டு. அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், அவனுக்கு எடுத்து என்னென்ன தேவையோ ட்ரெஸ் அதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அடுத்து நானும் போய் குளிச்சுட்டு வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடக்கும். அதுக்கப்புறமா தான் பிரேக்ஃபாஸ்ட்ங்கிற ஒரு விஷயமே. அது 11 மணி 11:30 மணி ஆயிடும் பிரேக்ஃபாஸ்ட். ஜெனரலா தரம் சாப்பிடு முன்னாடி இல்ல, அதாவது ப்ரீ பிரெக்னன்சி, நான் டுரிங் பிரெக்னன்சி சொல்ல, ப்ரீ பிரெக்னன்சி. ப்ரீ பிரெக்னன்சி இல்ல, அப்படி தாங்க நான் ஏந்திரக்கறதே 10 மணி. ஒன்னும் டிஃபரன்ஸ் இல்ல, 10 மணி ஏந்திரிச்சு பொறுமையா தான் சாப்பிடுவோம். மேபி 11 o'clock அந்த மாதிரி சாப்பிட்டு இப்ப 11:30 சாப்பிடுறேன். சாப்பிட்டு முடிச்சு ஒரு நல்ல தூக்கத்தை போடுவேன். அவனும் தூங்குவான், நானும் தூங்குவேன். நல்லா மசாஜ் பண்ணுவாங்க. ஸோ அதாலேயே அவன் ஒரு 2 hours தூங்குவான்.
நானும் அந்த டைம் தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஆப்வியஸ்லி. ஸோ நானும் அவனோட சேர்ந்து தூங்கிடுவேன். அதுவும் அவங்க சுட சுட தண்ணியாக ஊற்றி குளிப்பாடுவாங்க இந்த டைமில், அப்படியே கண்ணு சொக்கி அப்படியே தூங்க வந்துடும். பையன் போதையில் இருப்பான் அந்த நேரத்தில். அவனை வந்து அதான் போய் சரி கொஞ்சம் எல்லாம் போனான்னா ஏன் அவள் ஏஞ்சி பார்ப்பான், முடிச்சு பார்ப்பான். அவள் தான் ஏதோ போதை அடித்த மாதிரி இருப்பான் பையன். அப்புறம் அவன் 2 hours ஒன்ஸ் என்கிட்ட ஃபீடு கேட்டுட்டே இருப்பான் அவன். ஸோ அது ஃபீட் பண்ணுறது அது ஜென்ரலாக இருக்கும். இன் பிட்வீன் டைம் நான் வந்து என்னோட விஷயத்துக்கு யூஸ் பண்ணிப்பேன், லைக் ஒரு புக் படிக்கிறது. அதான் இனிஷியல் 2 hours நான் தூங்குறது தான் ஆப்வியஸ்லி. பட் அதுக்கப்புறம் புக் படிக்கிறது இல்லைனா ஏதாவது மொபைலில் பார்க்கறது அந்த மாதிரி எனக்குன்னு டைம் அந்த அவன் எப்பப்போ தூங்குவானோ அப்போ யூஸ் பண்ணிப்பேன். மீதி டைம் அவன் முடிச்சுட்டு இருக்கும் போது அவனுக்கு தான் ஃபுல் அட்டென்ஷன் கொடுத்து தான் ஆகணும். அவன் என்ன கேட்குறானோ அவன் பண்ணுறானோ அவனோட நானும் சேர்ந்து பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி தான் போகும். அவன் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் மார்னிங் டைம் தான் நல்லா தூங்குவான். சாயங்கால டைம் தான் அவனுக்கு எழுந்திரிச்சு நல்லா விளையாடுற டைம். ஸோ 6 o'clock வரைக்கும் மோஸ்ட்லி அவன் அப்படி தான் ஆன் அண்ட் ஆஃபாக தூங்கிட்டு இருப்பான். 6 o'clock மேலே தான் எனக்கு நான் அவனோட விளையாடுறது அதெல்லாம் இருக்கும். கிட்டத்தட்ட 10 o'clock வரைக்கும் அவன் அவைக்காக வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா தான் இருக்கு பெரிய கூத்த. நமக்கோ தூக்கோ கண்ணு சொக்கும். அவனோ அப்போதான் விளையாடுவான் உட்காந்து. இந்த ஓ இப்போதான் நான் வந்து அப்பப்போ மெசேஜ் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவேன். எக்ஸாக்ட்லி டிஸ்டர்ப் பண்ணுவேன். இவர் சென்னையில் போயிட்டார்னா நான் வந்து ஆப்வியஸ்லி இவருக்கும் அட்டென்ஷன் கொடுத்தா தான் ஆகணும். மொபைலில் இவர்கிட்ட பேசுறது அவன் ஒரு பக்கம் அவன் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் சம் ஹவ் இட்ஸ் கோயிங் அப்படிதான் ஆயின்னு இருக்கு. பட் நைட்டை தூக்குறது தான் 2 மணி, ஒரு ஒரு தடவை 4 மணிக்கு தூங்குவான். இல்லை அவன் இது நானும் வந்து இது பண்ணிருக்கேன். லைக் லாஸ்ட் டைம்ல ஒன்ஸ் ஆஃபீஸ் எனக்கு ஆஃபீஸ் என் ஆஃபீஸ் பெங்களூர்ல. ஸோ அங்கே கூப்பிட்டாங்க. ஸோ நான் வந்து சரி நைட்டு நானும் கூட வந்து குழந்தைய பார்த்துட்டேன்னு. ஏன் ஒரு 10:30 படுத்துடுவான் அவன், நல்லா தூங்குவான். சரி பைப்பில் திருந்துட்டான் போலே திரும்பான்னு பார்த்தா 11:30 ஆரம்பிப்பான் அவன். ஏடி சொல்லுவான் போவோம், அது 1:30 2 மணி போவோம். சம்டைம்ஸ் 4 மணிக்கு போகிறது தான் செம்ம காண்டாகும் எனக்கு. முடியாது சுத்தமாக முடியாது. அவன் பாட்டுக்கு ஃபுல் எனர்ஜியோடு இருப்பான். நமக்கு அதுவும் அவன் அளவும் செய்வான். சரி சும்மா விளையாடுறது விளையாடிட்டு இருந்தாலாவது நம்ம தூங்கலாம். ஓகே அப்படிதான் ஒரு இவ்வளோ தூங்கிட்டேன். ஆனால் மணி ஒரு 2:30 இருக்கும். சரி நான் தெரில இவன் எத்தனை மணிக்கு படுத்தா அவன் இதான் நான். சரி என்னடா அவன் பேசுகிறாமே சத்தம் வைக்கின்னு பார்த்தா இவன் வந்து வித்த மேலே பார்த்துட்டு அவன் பாட்டு பேசிட்டு இருக்கான் சவுண்ட் விட்டு. ஆ சொல்கிறது ஈஸி அதான் நானும் பழகிட்டேன். முன்னாடியெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் பழகியாச்சு அவனுக்கு. அந்த மாதிரி நம்மளும் மாற்றிக்க வேண்டியதான். இப்போ ஓகே பட் ஒன்ஸ் வர்க் எல்லாம் ஸ்டார்ட் ஆனாலும் ரொம்ப கஷ்டம் தான். அதுல ஒண்ணு பட் இவ அந்த விஷயத்துல தான் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கா. சரி பையன் அடுத்த நாள் வர்க் பண்ணணும் சொல்லிட்டு என்ன கண்டுக்கிறது இல்ல. இதே லீவ் ஆனா ஓகே. இதுதான் எங்களோட குட்டி ரொட்டீன் நாங்க ஃபாலோ பண்றது. இன்னும் டீடைல்டா நாங்க காட்டலாம் தான் ஆசை. பட் 6 மந்த்ஸ் வரைக்கும் குழந்தை ரிவீவ் பண்ண வேண்டாம். நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த 6 மந்த்ஸ்ல இது சோது ஊற்ற ஃபங்க்ஷன் வரும். ஸோ அப்போ வந்து ரிவீல் பண்ணலாம். அதான் பிளான் இப்போதைக்கு. ஸோ அப்போ நாங்க டீடைல்டா வேற ரொட்டீனா வீடியோ வீடியோ காட்டலாம். ஸோ அவனும் வருவான். இப்போ 3வது மெம்பரா அவனும் எல்லா வீலாடுற ரீல்ஸ்லயும் வர வாய்ப்பு இருக்கு. எஸ் பட் ஆனா செம்ம ஜாலியா அவன் கூட இருக்கும்போது நியூ மெம்பர் டு ஸ்டோரி ஆஃப் டூ நோ மேட்ஸ் கமிங் சூன். ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே அவன் கூட இருந்தா மைண்ட் அப்படியே ஃப்ரீயா டி ஜாலி ஆகிடும். அது அது என்னன்னு தெரியல. ஆனா அது எல்லா குழந்தைகிட்டையும் சூப்பர் பவர். அது குழந்தைங்க மட்டும் இல்லை பப்பியாவும் அதை பார்த்தா கூட மனசு வந்து அப்படியே இதாகிடும், சாஃப்ட் ஆகிடும். அது ஸோ அந்த விஷயத்துல வந்து ஒரு புதிய ப்ரெஸ்ன்னு சொல்லுவ நடந்துட்டு. ஓகே முடிச்சுக்கலாம். எஸ் Okay, so, guys. Yeah, guys. So, thank you, guys, for watching this video. And marakama. Like pannunga, share pannunga, subscribe pannunga, marakama, bell icon, click pannunga. Yes. So, idhu madri pala vlog and reels oda varum. Support pannunga. Stay tuned. Yes. So, thank you, guys, for watching and see you in the next one. Bye-bye. Bye.